Hi viewers, Assalamu alaikum. Welcome to Plates of Flavor. இன்னைக்கு நாம பேண்டி கோஷ் கட்டா அதாவது லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் மட்டன் கிரேவி கறி அதாவது தமிழில் சொல்ல போனோம்னா வெண்டைக்காய் கறி காரக்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் வந்து வெண்டைக்காயை இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணி ஒரு வெண்டைக்காய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. அது வந்து 200 grams மட்டன் 250 grams எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காயில் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. சொல்லப்போகணும்னா இது வந்து கொலஸ்ட்ரால், பிளட் கண்ட்ரோல் பண்ணது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணது, டயாபெட்டிக் பேஷண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த லேடிஸ் ஃபிங்கர். அதே மாதிரி இது வந்து நம்ம ராவாகவும் சாப்பிடலாம், பொரியல் மாதிரி எது மாதிரி ஒன்றாலும் நம்ம இந்த லேடிஸ் ஃபிங்கரை பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லப்போனோம்னா நிறைய இருக்குது, டெய்லி எடுத்துக்கலாம் நம்ம இதை. அதே மாதிரி மட்டன்லேயும் சொல்லப்போனோம்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் வந்து ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், அயான், ஜிங்க் அப்படின்னு நிறைய இருக்குது. இது வந்து நம்மளோட மசில்ஸை பேலன்ஸ் பண்ணது, இது வந்து அனிமிக் கண்ட்ரோல் பண்ணது, இந்த மாதிரி நிறையவே இருக்குது. வெண்டைக்காயில் கூட இந்த மாதிரி இந்த வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கிட்னி டிசீஸ் அந்த மாதிரி சொல்ல போனோம்னா நிறையவே இருக்குது. அதுக்கு இதை வச்சு நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கறி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம வந்து 2 chopped onions, 3 chopped tomatoes, 2 green chillies, கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம், தேங்காயை நான் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் எடுத்து 1 cup, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 spoon, சில்லி பவுடர் 2 spoon, கொரியாண்டர் பவுடர் 1 spoon, டர்மரிக் பவுடர் 1/4 spoon, சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட், எண்ணெய் தேவையான அளவு, புளி கரைசல் எலுமிச்சப்பழ அளவு எடுத்து நான் அது புளி கரைசல் வச்சுருக்கேன் 1 cup. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மட்டன் இதில் போட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக சோட்டே பண்ணி இதை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 4-5 விசில் வர மாதிரி வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கறி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா ஒரு 4-5 விசில், ஏன்னா மட்டன்றதால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால 4-5 விசில்ஸ் கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இது 4-5 விசில் கொடுத்து வேக வச்சிடலாம். கொஞ்சம் மட்டன் கையில் வர மாதிரி கொஞ்சம் தண்ணி, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி போதும். மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 8 விசில்ஸ் வரும். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது ஸ்டீம் ஆறினதுக்கப்புறம் நாம் கறி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க நாம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நாம் ஆன் எடுத்துக்கலாம். மட்டன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ இது சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். மண்சட்டியில் பண்ணோன்னா நம்ம எல்லா குழம்பும் நல்லாவே இருக்கும். இப்போ நாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 spoon ஆயிலுக்கு எடுத்துக்கோங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதில் போட்டு நம்ம ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா சோட்டை பண்ண முடியும். நம்ம எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணால் சீக்கிரமாக நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடும் ஆனியன். அதிலே உப்பு போட்டிருக்கேன் மட்டன் வேக வைக்கிறதுலையும், அதை பார்த்து நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம பாருங்களேன், மட்டன் வந்து ரொம்ப நல்லது ஹெல்ப்புக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சூப் மாதிரிலாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த நல்லி சூப் இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த லேடிஸ் ஃபிங்கர் ராவா சாப்பிட்றது, இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் அவ்வளோ நல்லது. ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 1 minute சாட்டே பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் ஆனியன் நல்லா ஸ்மூத் ஆகுது, நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ரை ஆச்சு. இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் ஒரு 1/2 minute நல்லா சாஃப்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த மட்டனையும் இதில் போட்டு இதையும் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த தக்காளி ஆட் பண்ணலாம்.
தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணுங்க. ஆனியன்லாம் டொமேட்டோலாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சில்லி பவுடர், கொரியாண்டர் இதெல்லாம் இந்த மாதிரி பவுடர்லாம் போட்டுக்கலாம். நம்ம அதுலேயும் போட்டு கொஞ்சம் மட்டன்லேயும் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் நல்லா மசாலா வாசல் போகிற வரைக்கும் நீங்கள் சாட்டே பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க. இது வந்து மட்டன் வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியை நான் வந்து வச்சுருக்கேன். எடுத்து தனியாக அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போடலாம். வெண்டைக்காயை போட்டு அதே மாதிரி 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி நல்லா வதக்கிட்டோம். இப்போ நாம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டன்லேருந்து எடுத்து வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இது கொஞ்சம் வேகட்டும் வெண்டைக்காய். அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் புளி கரைச்சியும் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கலாம், அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கோம்ல புளி கரைசல், இதையும் போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு, மிளகாய், புளியெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ண விடலாம். இப்போ நாம் மூடி போட்டு இதை குக் பண்ணிடலாம். இதே மாதிரியே நம்ம உருளைக்கிழங்கு கறி போட்டு, கத்திரிக்காய் கறி, அப்புறம் சேனக்கிழங்கு அருவி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இதே மெத்தட்லேயே அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். அதெல்லாம் நான் வேறு வீடியோஸ் போடுறேன். அவ்வளோதான். இப்போ நாம் கறி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு அவ்வளோதான். வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. லோ ஃப்ளேம் பண்ணி கொத்தமல்லி தூவிட்டு 10 மினிட்ஸ்க்கு இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ண விடலாம் மூடி வச்சு. இப்போ நாம் பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயிலெல்லாம் மேலே வந்துடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிண்டி, கோஷ், கட்டஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதாவது லேடிஸ் ஃபிங்கர், கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் கறி காரக்குழம்பு எவ்வளோ அழகாக பாருங்கள். இந்த மாதிரி மட்டன், லேடிஸ் ஃபிங்கர்லாம் உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ்.